ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் சிவந்தினி ஃப்ரம் சிஎல்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து சட்டன் பை ஜிஹெச்சி பிராண்டில் இருக்கக்கூடிய டெர்மா ரோலர் வந்து எப்படி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃபேஸில் ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன க்ரீம் அப்படின்னா வந்துட்டு கலர் கரெக்டிங் க்ரீம் வந்து எக்ஸ்பிரி டேட் தெரியாமல் வந்துட்டு நான் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வருஷம் ஆயிருந்து வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது நியூவாக வாங்கின க்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நான் எடுத்து தவறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் நிறைய அந்த கலர் கரெக்டிங் யூஸ் பண்ண இடத்துல வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம்னு வந்துருச்சு. தென் எப்படி க்யூர் பண்ண நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் அகெயின் வந்து அந்த ஒரு இடம் விட்டு ஒரு இடம்னு மாற்றி வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால் இப்போ பிம்பிள் க்யூர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானே எனக்கு செல்ஃபாக வந்துட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு டெர்மா ரோலர் வந்து வாங்கி அந்த க்ரீமோட சைட் எஃபெக்ட் ஆன இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளே டெர்மா ரோலர் வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ டெர்மா ரோலர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஸோ ஸ்கின்ல இருக்க மைன்யூட்டாக இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து வாங்கின பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டன் பை ஜிஹெச்சி பிராண்டில் இருக்கக்கூடிய டெர்மா ரோலர் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 540 டைட்டானியம் நீடில்ஸ் இருக்குது, கிராஸ் லைன் நீடில், ஆன்டி ஸ்லிப் கிரிப் ஹேண்டிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு கிரிப்பாக இருக்க மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 540 டைட்டானியம் நீடிலும் இருக்குது, கிராஸ் லைன் நீடில்ஸும் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே ஜூம் பண்ணி சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ நீடில் இருக்க ஃபேஸில் நீடில் வச்சு நம்ம மசாஜ் பண்ணணுமா, ஃபேஸ் டேமேஜ் ஆயிருமா அப்படின்னலாம் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த மாதிரி எதுவும் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. டெர்மா ரோலர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பர் வேல வந்து டெர்மா ரோலர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பெட்டர் ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்க நம்மளுக்கு டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள நம்ம ஸ்கின்ல டேமேஜ் ஆயிருக்க உள்ள இன்டெப்டாக இருக்க ஸ்கின் வரைக்கும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்லேயே எடுக்கிற மாதிரி தான். அதாவது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இடம், அதாவது இப்போ ஃபேஸில் எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக பிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டெர்மா ரோலர் வச்சுட்டு நான் வந்து ரோல் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்காக என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறனோ ஃபேஸில் அதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா டைரக்டாக ஃபேஸ்க்குள்ளேயே வந்துட்டு அந்த க்ரீம் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் ஈஸியான குயிக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். இது ஒன்றும் பயப்படுற மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காது. ஜஸ்ட் ஃபேஸில் வச்சு இப்படி அது இது பண்ணோம் அப்படின்னா சின்னதாக ஒரு இதுதான் இருக்குமே தவிர நம்ம குண்டூசி குத்தும் போது வலிக்கிற மாதிரி கூட வந்து வலிக்காது. டெர்மா ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நம்ம ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணி ஒரு 2 செகண்ட் வரைக்கும் விட்டுட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஏரியா, அதாவது பிம்பிள்ஸ் இருக்க ஏரியா எங்கள் இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரோல் மட்டும் பண்ணோம் அப்படின்னா போதும். அந்த இடத்துல இருக்க மைன்யூட்டாக இருக்க அந்த குட்டி குட்டி போசஸ் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியெடுத்து கொடுத்துரும், ஸ்கின் டேமேஜஸையும் வந்து வெளியெடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ரோல் பண்ண இடத்துல வந்து நம்ம அந்த பிம்பிள்ஸ் க்யூர்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு வரப்போம் இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம ஸ்கின்குள்ளேயே வந்து மெர்ஜ் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து க்யூர்னஸ் பண்ணி டேமேஜ்டு ஸ்கின்னை வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டெர்மா ரோலர். ஓகேங்களா, நீங்களும் டெர்மா ரோலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் பை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நீடில் இருக்கிறனால வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆயிடுமான்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அகைன் சொல்கிறேன், ஜஸ்ட்டு 540 நீடில்ஸுங்கிறது ரொம்ப மைன்யூட்டான நீடில்ஸ் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எதுவும் ஆகாது, ஸ்கின் நம்ம பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பிம்பிள் இருக்குது அப்படின்னா இங்கே வச்சு வந்து பிடிச்சிட்டு பண்ணலாம். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து செஞ்சு காட்டுறேன். நான் இந்த மாதிரி பிம்பிள் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க ஏரியாஸில் டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும். ஃபேஸில் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வீட்டில் வந்து டெர்மா ரோலர் வாங்கி வச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் குயிக்காக வந்து க்யூர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க ஏரியாஸ்க்குள்ளே நம்ம இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய நேச்சுரல் க்ரீம்ஸ்னால வந்துட்டு குயிக்கான ரிசல்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகும். தென் பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து சூப்பர் டூப்பராக வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலைஜன், அதாவது கொலைஜன் நம்ம ஃபேஸில் நம்ம பாடியில் இருக்கும் இல்லைங்களா, அதோட ப்ரொடெக்ஷனை வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வந்து ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு இந்த டெர்மா ரோலர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படி போட்டுருவோம். ஸோ ஒரு டெர்மா ரோலரை ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹாட் வாட்டரில் வந்து டெர்மா ரோலரை போட்டுட்டு எடுத்துட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கிளாத்தையும் வந்து அழுத்தி ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா நீடில்ஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் இந்த சைடு பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு மூணு டைம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அகெயின் நான் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நான் இந்த இடத்துல வந்து இப்போ டெர்மா ரோலர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் க்ளோ சீரம், இது வந்து சட்டன் பை ஜிஹெச்சி ப்ராண்ட்லேருந்து வாங்கினது தான். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு இந்த ரோலர் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு க்ளோ சீரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்குள்ளே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும் அப்படிங்கிறக்காக அது ரெக்கமெண்டில் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டெர்மா ரோலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதே சாட்டின் பை ஜிஹெச்சி ப்ராண்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்டி ஆக்னி ஜெல் இருக்குது, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் தான் இப்போ நிறையா வந்துருந்தது. ஸோ அதனால் ஸோ அந்த ஆன்டி ஆக்னி ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. ஸோ அதனால தான் டெர்மா ரோலரும் வந்து சேம் ப்ராண்ட்லேருந்து வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ பிம்பிள்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து சூப்பர் டூப்பராக வந்து இந்த ஆன்டி ஆக்னி ஜெல் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வேணால் நம்ம சேனலில் இருக்கும், மேலே ஐக்கால வீடியோ கொடுக்குற ரிவ்யூ வீடியோஸ் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சாட்டின் பை ஜிஹெச்சி ப்ராண்டில் இருக்கக்கூடிய டெர்மா ரோலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் விட்டுட்டு 4 to 8 times வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற ஏரியாஸில் வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்ஸ் கூட வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு, கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும், அதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன்.